இதோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தொடங்கப் போகிறது. இந்த தொடரில் இந்தியா இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்முறை அதிகபட்சமாக 127 இந்திய வீரர்கள் ஜப்பான் தலைநகர் சென்றிருக்கின்றனர். ரியோ ஒலிம்பிக்கில் வெறும் 2 பதக்கம் மட்டுமே வென்று ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் இம்முறை நம் வீரர்கள் நிச்சயம் முத்திரை பதிப்பார்கள். இந்த ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லக்கூடியவர்களாக கருதப்படும் 11 டீம் அத்லட்டுகள் இங்கே. மீராபாய் சானு, பளுதூக்குதல். இந்த ஒலிம்பிக்கில் மீராபாய் சானு பதக்கம் வெல்லவில்லை என்றால்தான் ஆச்சரியம். அதை உலக அதிசயமாக கூட அறிவித்து விடலாம். அப்படியொரு சூழல் உருவாகி இருக்கிறது. 49 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்கும் மீராபாய் சானு அதிகபட்சமாக 205 கிலோ வரை தூக்கக்கூடியவர். அவருக்கு போட்டியாக இருந்த ஒரு சீன வீராங்கனையும் வடகொரிய வீராங்கனையும் ஒலிம்பிக்கிலேயே இல்லை. அதனால் குறைந்தபட்சம் சானுவுக்கு வெள்ளிப்பதக்கமாவது கிடைத்துவிடும். தீபிகா குமாரி, வில்வித்தை. வில்வித்தையில் உலகின் நம்பர் ஒன் எனும்போது நிச்சயம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை டோக்கியோவுக்கு சுமந்து செல்கிறார் தீபிகா குமாரி. ரீகர்வ் பிரிவில் பங்கேற்கும் தீபிகா சமீபத்தில் பிரான்சில் நடந்த உலகக்கோப்பை தொடரில் 3 பிரிவுகளில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். ஒலிம்பிக்கில் தனிநபர் பிரிவிலும் தன் கணவர் அடானு தாசோடு சேர்ந்து கலப்பு அணி பிரிவிலும் பங்கேற்கிறார். 1-2 பதக்கங்கள் வந்தாலும் ஆச்சரியமில்லை. பஜ்ரங் பூனியா, மல்யுத்தம். இந்தியாவில் ஒவ்வொரு மல்யுத்த வீரருக்கும் இருக்கும் கதை பஜ்ரங் பூனியாவிற்கும் உண்டு. இவர் தந்தையும் மல்யுத்த வீரர்தான். 7 வயதிலேயே கோதாவில் இறங்கியவர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு தன் தேசத்தின் கனவை சுமந்து ஒலிம்பிக் அரங்கில் ஏறப்போகிறார். பஜ்ரங் பூனியா ஃபிட்டாக இருந்தால் 65 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்தத்தில் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் நிச்சயம். வினேஷ் போகத், மல்யுத்தம். ரியோ ஒலிம்பிக்கில் முழங்கால் காயத்தின் காரணமாக காலிறுதியில் தோற்று வெளியேறினார். அப்போது 21 வயதே ஆகியிருந்த வினேஷ் அதன் பிறகு வழங்கப்பட்ட அர்ஜுனா விருதையும் கூட வீல்சேரில் வந்துதான் வாங்கினார். ஆனால் அதன் பின்னான ஆண்டுகளில் மீண்டும் எழுந்து மிரட்டத் தொடங்கிவிட்டார். அப்போது 48 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்றவர் டோக்கியோவில் 53 கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொள்கிறார். சௌரப் சௌத்ரி, துப்பாக்கிச் சுடுதல். 19 வயதுதான், ஆனால் வைக்கும் குறி தவறுவதே இல்லை. தங்கத்தை துண்டாக குறிவைத்து தூக்கிவிடுகிறார் சௌரப். 2018 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற போது ஒட்டுமொத்த நாடும் அதிசயத்து நின்றது. காரணம், இந்தியாவுக்காக இளம் வயதில் தங்கம் வென்றவர் என்ற சாதனையை படைத்திருந்தார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிப்பிரிவில் பங்கேற்கும் சௌரப் கலப்பு அணிப்பிரிவில் மனு பாக்கருடன் இணைந்து களமிறங்குகிறார். மனு பாக்கர், துப்பாக்கிச் சுடுதல். மனு பாக்கரின் துப்பாக்கியில் இருப்பதெல்லாம் பதக்கத்தை நோக்கி பாயும் தோட்டாக்கள் தான். இவரும் சௌரப் சௌத்ரியும் சேர்ந்து விட்டால் தங்க மலைதான். எவ்வளவு பெரிய தொடராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய எதிராளிகளாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் த டீல் செய்கிறார்கள். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவு கலப்பு அணி மட்டுமல்லாமல் 25 மீட்டர் பிஸ்டல் போட்டி என 3 பிரிவுகளில் பங்கேற்கிறார். இளவெனில் வாளறிவன், துப்பாக்கிச் சுடுதல். இதுவரை தமிழக வீரர்கள் யாரும் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றதில்லை. ஆனால் இம்முறை அந்த வரலாற்றை மாற்றப்போகிறார் இளவெனில். 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் உலகின் நம்பர் 1. 2019 அடுத்தடுத்து 2 தங்கப்பதக்கங்கள் வென்று உலக அரங்கில் தன்னை அறிவித்தவர் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். கடலூரை புரியமாக கொண்ட இளவெனிலுக்கு 21 வயதுதான். லண்டன் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ககன் நரங் இவருடைய குரு. பதக்கம் வெல்லும் வித்தையை கற்றுக் கொடுக்காமலா விட்டிருப்பார். அபிஷேக் வெர்மா, துப்பாக்கிச் சுடுதல். பெரும்பாலானவர்கள் அபிஷேக் வெர்மாவின் பெயரை சொல்ல மாட்டார்கள். இந்த இளம் பட்டாளம் பட்டையை கிளப்பிக் கொண்டிருப்பதால் அவர்கள் மீதுதான் அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அத்தனை திறமையிலையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் அபிஷேக் வெர்மா இம்முறை ஏதேனும் ஆச்சரியம் ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. இவரும் 2 பிரிவுகளில் பங்கேற்கிறார். மேரி கோம், குத்துச்சண்டை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் மேரி கோம். 38 வயதிலும் இந்தியாவுக்காக 2 ஒலிம்பிக் மெடல் வாங்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு டோக்கியோ சென்றிருக்கிறார். ஃபிளைவெயிட் கேட்டகரியில் பங்கேற்கும் மேரி 3 போட்டிகளில் வென்றாலே ஒரு பதக்கம் உறுதியாகிவிடும். 6 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவருக்கு அது அவ்வளவு கடினமாக இருந்துவிடுமா என்ன? அமித் பங்கல், குத்துச்சண்டை. இந்த ஒலிம்பிக் தொடருக்கு நம்பர் 1 வீரராகச் செல்லும் பல்வேறு இந்தியர்களில் அமித் பங்கல் ஒருவர். குத்துச்சண்டையின் 52 கிலோ எடைப்பிரிவில் இந்த 25 வயது ஹரியானா வீரர் தங்கம் வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. 2020 ஜெர்மனியில் நடந்த பாக்ஸிங் உலகக்கோப்பையில் தங்கம் வென்றார். தொடர்ந்து தன்னுடைய செயல்பாட்டில் மிருகேறிக்கொண்டே இருப்பதால் நிச்சயம் விஜேந்தர் சிங் போல மெடலோடு வருவார் என நம்புகிறார்கள். P.V.Sindhu, பேட்மிண்டன். ரியோவில் தவறவிட்ட தங்கத்தை டோக்கியோவில் வேட்டையாடும் வேட்கையோடு காத்திருக்கிறார் P.V.Sindhu. சில்வர் சிந்து என்று தன் மீதான விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் 2019 உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்று அசத்தினார். ரியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்பவர்களில் சிந்துவுக்கு 6வது தரநிலை வழங்கப்பட்டிருக்கிறது. குரூப் பிரிவும் எளிமையாகவே அமைந்திருக்கிறது. அதனால் சிந்துவுக்கு 2வது பதக்கம் கிடைத்துவிடும் என்றே எதிர்பார்க்கலாம்.